சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வீர ராகவாச்சாரியமாஸ்ரயே வீத கல்மஷம் மாதுராந்தகம் வீக்ஷிதோ முனா தேசிகாசயானே வீச்சி சந்நிபான் வேத்மி லீலையா. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியர் என்கிற கல்மஷமே இல்லாத ஆச்சாரியரை நான் ஆசிரயிக்கிறேன். அவராலே கடாட்சிக்கப்பட்ட காரணத்தாலே தேசிகருடைய ஆசயங்கள் அபிப்பிராயங்கள், அதாவது தேசிக சூக்திகளின் தாத்பரியங்கள் அலைமோய்தி பாய்ந்து வருபவற்றை நான் லீலையாக அனாயாசமாக புரிந்து கொள்ளுகிறேன். வீர வீத வீக்ஷித வீச்சி என்ற பதங்களாலே ஒவ்வொரு பாதமும் வீ என்று ஆரம்பிப்பதால் இந்த பாதானுப்ராசம் இந்த ஆச்சாரியரை உகப்பிக்கும். இன்றைக்கு தன்னடி சேர்ந்த தமருணை அணுக என்ற வரி. இந்த வரியிலே போன வாரம் சொன்ன ஏழு தாத்பரியங்களுக்கும் மேலாக இன்னும் சில தாத்பரியங்கள் பொதிந்திருப்பதை, பொதிந்து அல்லது பதிந்து அல்லது புதைந்து என்று கூட சொல்லலாம், அப்படி இருப்பதை கேட்டு மகிழப்போகிறோம். தாயாரின் அடி சேர்ந்த தமர் எதற்காக எப்படி தாயாரின் அடி சேர்ந்தார்கள் என்பதை நமது ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே புரிந்து கொண்டால் அவர்கள் ஏன் பகவானை அணுக முடிகிறது என்பது புரியும். இவ்வளவு உள்ளர்த்தங்களும் இந்த தேசிக சூக்திக்கு சொல்லியாக வேண்டுமா? ஒரு கேள்வி. நிறைய அர்த்தங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிறார்கள். ஸ்ரீ தேசிக சூக்தியின் ஆழத்தை அறிந்து அனுபவித்தவர்கள் யார் யார் இவர்கள்? ஏற்கனவே வாரத்துக்கு ஒருவர் வீதம் தேசிக சூக்தி பிரசம்சகர்களை, அதாவது தேசிகருடைய அருளி செயல்களை கொண்டாடுபவர்களை நாம் பார்த்து வருகிறோமே. அப்பய தீக்ஷிதர், வெங்கடாத்வரி, பட்டப்பா சுவாமி, ரகுநாதாத்வரி, பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று இந்த வரிசையிலே ஆறாவதாக இன்றைக்கு பார்க்கவிருக்கும் பண்டிதர், பத்தியம் எழுதியவர் யார் என்றால், சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த அன்பில் வி கோபாச்சாரியர் என்பவர். இந்த சுவாமி நமது பவுண்டரீகபுரம் ஸ்ரீ ஆண்டவன் ஆசிரமத்தை சேர்ந்தவர். இவர் இயற்றியுள்ள ஸ்லோகம் வ்யங்கிய பிரதானாகம்பீர
நிகமாந்த குரோர்கிரஹ தர்ஷயந்து ப்ரஸாதேன ஸ்வம் பாவம் க்ருத்ஸ்னமஞ்ஜுஷாத். இதில் சொல்லப்படுகிற அர்த்தங்களிலே ஒன்று, வேதாந்த தேசிகனுடைய சூக்திகளுக்கு பாவங்கள் புரிய வேண்டுமானால் அதற்கு அந்த சூக்திகளினுடைய பிரசாதமும் அதை அருளிய ஆச்சாரிய பிரசாதமும் பகவத் பிரசாதமும் வேண்டும். பிரசாதம் என்றால் அனுகிரகம், சூக்தியினுடைய பிரசாதம் என்றால் தெளிவு. அனுகிரகம் இருந்தால்தான் அர்த்தங்கள் புரியும். ஆகையாலே ஹயக்ரீவனின் அனுகிரகத்தை பெறுவதற்காக ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிப்போம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கா நோச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஸ்ரோதாக்களினுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழியக்கூடியவையும் தன்னை அடைந்தவர்களுக்கு இஷ்டங்களையெல்லாம் கறக்க வல்லவையும் ஆன பேச்சுகளை அடியேனுக்கு ஹயக்ரீவ கடாட்சங்கள் உண்டு பண்ணட்டும் என்று அர்த்தம். இதற்கு முன் நாம் பார்த்தோமே வெங்கியப்பிரதானாக என்று ஆரம்பித்த ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலே தேசிக சூக்திகளுக்கு நாலைந்து ஏற்றங்களை எழுதுகிறார். முதலாவது வெங்கியப்பிரதானாக என்ற பதத்திலே, இரண்டாவது கம்பீராக என்ற பதத்திலே, மூன்றாவது பிரசாதேன என்ற பதத்திலே, நாலாவது கிருஷ்ணம் என்ற பதத்திலே, ஐந்தாவது அஞ்சசா என்ற பதத்திலே. முதல் பதம் வியங்கிய பிரதானாக என்பது, வியங்கிய அர்த்தம் தேசிக சூக்தியிலே பிரதானமாக இருக்கும். வியங்கிய அர்த்தம் என்றால் துவனிக்கிற அர்த்தம், அதாவது பழி சென்று காட்டாமல் இலைமறை காய்மையாக வைத்து காட்டப்படுகிற அர்த்தம். இது காவியங்களுக்கே அழகு ஊட்டும் என்று அலங்காரக்காரர்கள் சொல்வது வழக்கம். தேசிகரே கூட தன்னுடைய இன்னொரு கிரந்தத்திலே சுபாஷித நீதியிலே இந்த மாதிரி எழுதுவதுதான் கவிக்கு அழகு என்கிறார். திருஷ்யாதிருஷ்யதனுர்பாதி ஸ்ருத்யபீஷ்டா சரஸ்வதி. திருஷ்ய அதிருஷ்ய தனுஹு, வெளிப்பட்டும் உள்மறைந்தும் இருக்கிற அர்த்தம். சாதாரண கவிகளுக்கு வெளிப்படையாக பேசுவது மட்டும்தான் தெரியும். ஆனால் உயர்ந்த கவிகள் துவனி என்று அலங்கார சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிற உள்மறை அர்த்தத்தையும் கலந்து பேசுவார்கள். சுவாமி தேசிகனுக்கு இது கைவந்த கலை. எத்தனையோ பாசுரங்களிலே நிறைய அர்த்தங்களை உள்ளே மறைத்து வைத்திருப்பார். மூளைக்கு பயிற்சி கொடுக்கும் திறமை உள்ளவர்கள் மட்டும் இந்த வியங்கிய அர்த்தங்களை புரிந்து கொள்வார்கள். வியங்கிய பிரதானாக
என்று சொல்லிவிட்டு இரண்டாவது அடைமொழி கம்பீராக என்பது ஆழமானவை என்று அர்த்தம். கருத்து ஆழம் கொண்டவை தேசிக சூக்திகள். இதற்கும் துவனிக்கிற கருத்து கொண்டவை என்று இதற்கு முன்னே சொன்னதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், வெளிப்படையாகவே கூட நிறைய கருத்தாழம் இருக்கலாம், மேற்பரப்பிலே இல்லாவிட்டாலும் சிறிது ஆழத்திலே கிடைக்கக்கூடியவை ஆனாலும் அவை துவனி என்பதில் உள்படாமல் நேராகவே கிடைக்கலாம். ஆகையால் வெங்கிய பிரதானாக என்கிற சிறப்பும் கம்பீராக என்ற சிறப்பும் வெவ்வேறான சிறப்புகள். மூன்றாவது பிரசாதேன என்ற பதம். தேசிக சூக்திக்கு பிரசாதம் தெளிவு என்ற குணம் அதிகம். தெளிவு என்றால் கலக்கமின்மை, குழப்பமின்மை. சில பேச்சாளர்களும் எழுத்தார்களும் நிறைய குழப்பி அடிப்பார்கள். ஆனால் சுவாமி தேசிகனோ எது பேசினாலும் எது எழுதினாலும் தெளிவாக எழுதி நம்மை தெளிவிப்பார். நமக்கு இதற்கு முன் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் கூட தீர்ந்துவிடும். இப்படிப்பட்ட துவனிப்பொருள் கொண்ட ஆழமான தெளிவான தேசிக சூக்திகளுக்கு அர்த்தம் புரிந்து கொள்ள விரும்புகிற நாம் அதற்காக பண்ண வேண்டுபவை மூன்று என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஒன்று பிரசாதேன புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு கிருத்ஸ்னமாக முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும், மூன்று அஞ்சசா ருஜுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் கடந்த 34 வாரங்களாக பண்ணி வருகிறோம். அருள் தரும் என்ற பாசுரத்திலே வியங்கிய அர்த்தங்கள், கம்பீர அர்த்தங்கள், பிரசன்ன அர்த்தங்கள் என்ற மூன்று வகை அர்த்தங்களையும் பிரசாதத்தாலே முழுமையாக நேராக அனுபவித்து வருகிறோம். பிரசாதத்தாலே என்றால் அந்த சூக்தியினுடையவும் சூக்திகாரருடையவும் அனுக்கிரகத்தாலே, நம் மூளையின் பலத்தாலே, நம்முடைய சாமர்த்தியத்தாலே என்று நினைக்காமல், நமக்கு கிடைத்த அனுக்கிரக விசேஷத்தாலே என்பதை காரணமாக புரிந்து கொண்டு அர்த்தங்களை கேட்டு வருகிறோம். பிறகு கிருத்ஸ்னமாக முழுதாக பூர்ணமாக, அதாவது ஒரு பாசுரத்தின் அர்த்தத்தை ஒரே நாளில் சொல்லி முடிக்க வேண்டும் என்பதற்காகவோ, அதிகப்படியான அர்த்தங்களுக்கு ரசிகர்கள் குறைவு என்று தவறாக நினைத்தோ, ஒரு சில அர்த்தங்களை மட்டும் சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் கிருத்ஸ்னமாக முழுசாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி வருகிறோம். மூன்றாவதான கிரியா விசேஷணம் வினை எச்சம் முக்கியமானது. அஞ்சசா என்று, அஞ்சசா என்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள். கோணல் இல்லாமல் என்று ஒன்று, தாமதம் இல்லாமல் என்று ஒன்று, நேராக விரைவாக என்று இரண்டு அர்த்தங்கள் அஞ்சசா என்பதற்கு. நாம் மும்மணிக்கோவை பாசத்துக்கு சொல்லுகிற அர்த்தங்கள் கிளேசமில்லாமலும் சுற்றி வளைக்காமலும் இருக்க வேண்டும், சகஜமாக இருக்க வேண்டும்.
அப்படியும் நிறைய அர்த்தங்கள் கிடைக்கும்படி கிருதிகளை புனைபவர் சுவாமி தேசிகன். இப்படிப்பட்ட அர்த்தங்களிலே, இப்படிப்பட்ட கம்பீர அர்த்தங்கள் கொண்ட வரிகளிலே ஒன்றை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக என்கிற வரி. தாயாரின் அடியை சேர்ந்தவர்களை தாயார் பெருமாளிடம் அணுக வைக்கிறாள். இதற்கு என்ன உட்கருத்து? அவர்கள் இந்த அடி சேர்பவர்கள் வேறேதோ பயனுக்காக அடி சேர்ந்தாலும் அவர்கள் கேட்ட பலனை மட்டும் கொடுப்பதோடு நிற்காமல் அதற்கும் மேலாக தெய்வநாயகனை அணுகவும் வைப்பாள் அவள். அவள் அடி சேர்பவர்களிலே எத்தனையோ சாரார் இருக்கிறார்கள். எத்தனையோ அபேட்சைகளுடன் அடி சேர்கிறார்கள். அவர்கள் அபேட்சிப்பது வேறு ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அவர்களுக்கு அதுவும் கிடைக்கும், பகவானை அணுகலும் ஒரு போனஸாக கூட்டு பொருளாக கிடைக்கும். இந்த அதிகப்படி பலனை கொடுப்பதற்காகவென்றே தெய்வநாயகனுடன் சேர்ந்து நிற்கிறாள் அவள். தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து. பாமர ஜனங்கள் எது முக்கியம் எது அமுக்கியம் என்பது தெரியாமல் பிரகிருதியிலே உழலுகிற ஜனங்கள் பகவானை அணுகுவதுமில்லை, அணுக விரும்புவதுமில்லை. அவர்கள் அர்த்த காம பரர்கள். பணம் வேண்டும், இன்பம் வேண்டும் என்று பரப்பவர்கள். அவர்களை எப்படி நல்வழிப்படுத்துவது? அவர்களை எப்படி பகவானிடம் அணுக வைப்பது? அவர்கள் மீதும் அக்கறை கொண்டவள் தாயார். வேதம் எப்படி பசுகாமர்கள் புத்திரகாமர்கள் இவர்களையெல்லாம் தன்பால் ஈர்த்து அந்த பசுபுத்திராதி இம்மை பயன்கள் கிடைப்பதற்கான பசுகாமேஷ்டி புத்திரகாமேஷ்டி என்று அவற்றை பெறும் யாக யஜ்ஞாதி வழிகளையெல்லாம் போதித்து படிப்படியாக உபனிஷ்டர்த்தங்களுக்கு அவர்களை அழைத்து போகிறதோ அதுபோலவே வேத பிரதிபாத்தியான நம் மகாலட்சுமி தாயாரும் தன தானியங்களுக்கும் அதிதேவதையாக தானே ஆகி அதையே பரம லட்சியமாக நினைத்து கொண்டிருக்கும் பாமரர்கள் அந்த தன தானிய வித்யா வீரிய ஆதிகளுக்காக அவள் அடி சேர அவள் அடி சேர்ந்த புண்ணியத்தின் விளைவாக நாளடைவில் சிறு சிறிதாக அவர்களுடைய நல்லறிவு பெருகி அதே லக்ஷ்மி கடாட்சத்தாலே பகவத் பிராப்தி பரியந்தமான பலன்களை அடைகிறார்கள் என்பது இந்த வரியினுடைய அர்த்தம். தாயார் எதெதற்கெல்லாம் அதிஷ்டான தேவதை, எதெதற்கெல்லாம் அவளுடைய அடியை தமர்கள் சேர்கிறார்கள், அப்படி சேர்ந்தவர்கள் எதையெல்லாம் பலனாக அடைகிறார்கள், எப்படியெல்லாம் சேர்கிறார்கள் என்பதை பூர்வாச்சாரிய சூக்திகள் மூலம் இப்பொழுது பார்ப்போம்.
சில பேர் அவள் அடியை மனசாலே தரிக்கிறார்கள், இன்னும் சில பேர் சிரசாலே தரிக்கிறார்கள், இன்னும் சில பேர் ரஜஸ்ஸாகி தரிக்கிறார்கள். மனசா சேர்வது, சிரசா சேர்வது, ரஜசா சேர்வது என்று இந்த மூன்றையும் விளக்கமாக கேட்டுவிட்டு மற்றவித சேர்தல்களை அதன்பின் விவரிக்கலாம். முதலில் மனசா, அதாவது சேதசா. ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்ரமாம் நாயவாதாம் சூடாபீடம் தவபதயுகம் சேதசாதாரயந்தஹ சத்ரச்சாயா சுபக சிரசஹ சாம மேர பார்ஷ்வாஹ ஸ்லாகா சப்த ஸ்ரவண சுபகா ஸ்ரக்வினஸ்வஞ்சரந்தி. இதனுடைய அர்த்தம், தாமரை நிலையத்தாலே சில பேர் ஸ்ரேயஸை விரும்புகிறார்கள், ஸ்ரேயஸ் காமாக அவர்கள் அதற்காக என்ன பண்ணுகிறார்கள், தவ பத யுகம் உன் அடி இணையை சேதசாதாரயந்தி மனசாலே தரிக்கிறார்கள், அதாவது தியானம் பண்ணுகிறார்கள் மகாலட்சுமியினுடைய திருவடியை. எப்படிப்பட்ட அடியினையை? ஆம்னாய வாசாம் சூடா பீடம் வேத வாக்குகளுக்கு தலையணியானது இந்த திருவடி. வேதங்களெல்லாம் இந்த திருவடியில்தான் படுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த திருவடியை தான் தன்னுடைய சிரசுக்கு அலங்காரமாக சூட்டிக் கொண்டிருக்கின்றன. அப்படி தலைக்கு அலங்காரமானதை இவர்கள் மனசிலே தரிக்கிறார்கள். இப்படி மனசால் அடி சேர்ந்தன் பலனாக என்ன பெறுகிறார்கள்? ஐஸ்வர்யம் அடைகிறார்கள். இவர்கள் மகாராஜாக்களாக ஆகிவிடுகிறார்கள். சத்திரங்கள், சாமரங்கள், ஸ்லாகா வாக்கியங்கள், மாலைகள் என்று குவிகின்றன இவர்களுக்கு. ஒருவன் குடை போடுகிறான் இவனுக்கு, சில பேர் தாமரம் வீசுகிறார்கள் இவனுக்கு, இன்னும் சில பேர் ஸ்லாகா சப்தங்கள் அதாவது ஜெய கோஷங்கள் போடுகிறார்கள். இவன் நிறைய மாலைகளை அணிந்து கொண்டு ஸ்ரக்வியாக பவனி வருகிறான், சஞ்சரிக்கிறான். மனசிலே உன் அடியை தரித்ததாலே பிறகு குடையை தரிக்கிறான், தாமரத்தை தரிக்கிறான், மாலையை தரிக்கிறான், புகழ் உரையை தரிக்கிறான், எல்லாவற்றையும் தரிக்க முடிகிறதே, இது ஆச்சரியம் சித்திரம் என்கிறார். பொதுவாக மனசிலே தரிப்பது நிஜ வாழ்க்கையிலே நடப்பதில்லை. நாம் எண்ணுகிற மனோரசங்கள் எல்லாம் சித்திக்கின்றனவா என்ன? ஆனால் தாயாரினுடைய அடி சேர்வதை மனசில் தரித்தால் நிஜ வாழ்க்கையில் நிறைய பெருமை கிடைக்கிறதே என்கிறார். மனசா தரிப்பவர்கள் இப்படி என்றால் சிரசா தரித்து அடி சேர்பவர்கள் எப்படி? அதற்கும் ஒரு ஸ்லோகம் இதே ஸ்ரீஸ்துதியிலே. சேவே தேவி த்ரிதஷ மகிழா மௌலிமாலார்ச்சிதம் தே சித்திக்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் நீஷம் நமித சிரசஹ
வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. ஸ்ரீதேவியே, உன் அடி இருக்கிறதே அது தேவ மாதர்களுடைய மௌலி மாலைகளாலே அர்ச்சிக்கப்பட்டது. த்ரிதச மகிழா மௌலி மாலா அர்ச்சிதம். அவர்கள் எல்லாரும் தலை குனிந்து தாயாரின் அடியில் சேரும் போது அந்த தலைகளே மாலைகள் போலவும் அவற்றால் அர்ச்சனை நடைபெறுவது போலவும் தோன்றுகிறது. அல்லது அந்த தலைகளில் சூடிய மாலைகள் இந்த பாதங்களிலே விழும்போது அர்ச்சனைக்கு போட்ட புஷ்பங்கள் போலே தோன்றுகிறது. உன் அடித்தாமரையானது விபத்தே இல்லா சம்பத்துக்கு சித்தி க்ஷேத்திரமாக நிறைவேறும் நன்னிலமாக திகழ்கிறது. சமிதிபதாம் சம்பதாம் சித்தி க்ஷேத்ரம். இந்த திருவடியிலே ஒரு சிறிது ஈஷத் தலை பணிந்தவர்கள் இந்த ஜன்மத்து முடிவிலே தங்கள் சரீரம் விலகிய பிறகு ஸ்ரீவைகுண்டத்திலே வாழப்போகிறார்கள். விதமசி பதே வாசுதேவஸ்ய. வாசுதேவனுடைய பரம பதம் இருக்கிறதே தமச பரஸ்தாதி என்று சொல்லப்படுகிற இடம், அங்கே வாழப்போகிறார்கள் இவர்கள். இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அடி சேரும் போது பரமபதத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அடி சேரவில்லை, விபத்து நீங்கி செல்வம் செழிக்க என்ற உத்தேசத்துடன் அடி சேர்கிறார்கள். ஆனால் என்ன பலன் கிடைக்கிறது? வாசுதேவனின் விதமஸ்பதம் என்கிற ஸ்ரீவைகுண்டத்திலே வாழ்ச்சி. இந்த மிகப்பெரிய பலனுக்காக அவர்கள் செய்த முயற்சி என்ன? ஈஷத் உன் அடியிலே தலை குனிந்தார்கள் கொஞ்சம். அதுதான் ஸ்ரீய முயற்சிக்கு, சின்ன பிரயத்தனத்துக்கு பெரிய பலனா? ஆமாம், அதுதான் தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்ற வரியிலே அடங்கியிருக்கிற இன்னொரு கருத்து. அடி சேர்தல் என்ற சிறிய செயலுக்கு பகவத் பிராப்தி என்கிற பெரிய பலன் தருபவள் தாயார் என்று இதனுடைய அர்த்தம். மனசாலே தாயார் அடி சேர்பவர்கள் பற்றி பார்த்தாச்சு, சிரசாலே தாயார் அடி சேர்பவர்கள் பற்றி பார்த்தாச்சு, மூணாவதாக ரஜசா அவள் அடி சேர்பவர்கள் பற்றி பேசுகிறார் வேறொரு ஆச்சாரியர். இவர் பராசர பக்தர். ரஜசா என்றால் துகளாக தூபு தூசாக உன்னுடைய பாதம் என்கிற தாமரையோ அல்லது உன்னுடைய பாதம் பட்டிருக்கும் தாமரையோ அந்த தாமரையின் உள்ளே இருக்கிற துங்கு தூஷாக மகரந்த தூளாக நாங்கள் ஆவோமாக யாமா என்று வேண்டுகிறார் பட்டர். என்ன கருத்து? அவள் அடி சேர்ந்து விட வேண்டும். தான் இதற்காக சிறுமைப்பட்டாலும் அளவில் குறைந்தாலும் பரவாயில்லை, சிறுத்து போய் பிறகு நிறைய பெருமைப்படலாமே. மனசா அடி சேர்ந்தால் மகாராஜா ஆகலாம்,
நாவிஷ்ணு பிருத்திவீபதிஹி என்ற வசனப்படி மகாராஜா ஆவது கூட விஷ்ணுவின் அம்சம் பெறுவதுதான். ஆகையாலே தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்பதற்கு தாயாரினுடைய திருவடி சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களையெல்லாம் பெற்று தன்னுடைய சம்பத்தாலே விஷ்ணுவை சமீபித்து போக என்ற அர்த்தமும் உண்டு. சிரசா அடி சேர்ந்தால் ஸ்ரீவைகுண்டம் ஏகலாம், அங்கே பகவானை அணுகுவது சாமீப்யம் என்பது. ரஜசா அடி சேர்ந்தால் ரங்கனையும் அணுகலாம், அது பராசர பட்டர் கூறிய அணுக்கம். ஆக அடி சேர்ந்தால் தெய்வநாயகனை அணுகலாம், தாயாரினுடைய அடி சேர்ந்தார். எப்படி இவளது அடி சேர்ந்தாலும் எம்பெருமானை அணுகலாம். மனசா அடி சேர்ந்து மகாராஜா ஆனாலும், சிரசா அடி சேர்ந்து ஸ்ரீவைகுண்டம் போனாலும், ரஜசா அடி சேர்ந்து ரங்கநாதனை நெருங்கினாலும், எப்படி சேர்ந்தாலும் எம்பெருமானை அணுகலாம். இவளது அடி சேர்பவர்களிலே சிலர் வேறு பயன் கருதியும் சேரலாம். ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா என்று ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் பட்டருடையது. ரதி என்கிற காமபோகம் வேண்டுமானாலும், மதி என்கிற புத்தி வேண்டுமானாலும், சரஸ்வதி என்கிற வித்யை வேண்டுமானாலும், திருதி என்கிற தைரியம் வேண்டுமானாலும், சமிருத்தி என்கிற செல்வம் வேண்டுமானாலும், ஸ்ரீ என்கிற வளப்பம் வேண்டுமானாலும், எதுவானாலும் அவை எல்லாவற்றுக்கும் அதிஷ்டான தேவதையாயிருப்பவள் பெரிய பிராட்டிதான். ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீய சுதா சகியதோ முகம் சிச்சலிஷே தவ ப்ரூலதா. அந்த பெரிய பிராட்டியினுடைய புருவம் எந்தெந்த பக்கமாக நெறிந்து வளைகிறதோ அங்கேயெல்லாம் பாய்ந்து பாய்ந்து ஓடி வருகின்றன இந்த ரதி மதி இதெல்லாம். வேறு சிலர் இந்த ரதி மதி எல்லாம் வேண்டாம் என்று அந்த அடி சேர்தலையே பயனாக கருதுகிறார்கள். ரதிக்காகவோ மதிக்காகவோ திருதிக்காகவோ சித்திக்காகவோ சேரவில்லை, தாயாரினுடைய திருவடியே எமக்கு பிராபியம், கைங்கரியத்துக்காக சேருகிறேன், அந்த அடிக்கு தொண்டு செய்வதையே பலனாக கருதுகிறார்கள். அந்த அடியை சரணமாக புகழாக அடைக்கலமாக பற்றுகிறார்கள், அந்த அடியை வணங்குகிறார்கள். அது வணக்கத்துக்குரிய பொருள், அது புகழான பொருள், அது தொண்டை ஏற்றுக்கொள்ளும் பொருள், அது பிராப்தியமான பொருள் என்று நாலு திருஷ்டிகளுடன், நாலு அபிப்பிராயங்களுடன் நாலு சாரார் இருக்கிறார்கள். அதை இப்பொழுது வசனங்கள் மூலம் பார்க்கலாம். முதலாவது வேதத்திலேயே இருப்பது அடியே பிராப்தியம் என்று ஸ்ரீ சூக்தத்திலே, அடிக்கே தொண்டு என்று ஸ்ரீ ஸ்துதியிலே, அடியே புகழ் என்று பிரபத்தி பிரயோகத்திலே, இவளுடைய அடிக்கே வணக்கம் என்று ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே. நாலுக்கும் பொது என்ன? அவள் அடி சேர்தல் என்பது. ஸ்ரீ சூக்தத்திலே மொத்தம் 14
மந்திரங்கள் உண்டு. அந்த 16 மந்திரங்களிலே லக்ஷ்மியிடம் இதை கொடு அதை கொடு என்று எத்தனையோ பிரார்த்தனைகளும் உண்டு. வேகமாக அவற்றை ஒரு பட்டியல் போட்டால், முதலிலே தடைகளை விலக்கு, அந்தராயங்களை நீக்கு, மாயாந்தராயாஷ்ட பாஹ்யா அலக்ஷ்மீஹி என்று வேண்டுதல். இரண்டாவது, எனக்கு புகழையும் செல்வத்தையும் கொடு. கீர்த்தி மிருத்திம் ததாதுமே என்று வேண்டுதல். மூன்றாவது, எனக்கு பசி தாகங்களை போக்கிவிடு. குப்பி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம்யஹம் என்று பிரார்த்தனை. நாலாவது, என்னுடைய வீட்டிலே தாரித்யம் வறுமை இல்லாமல் ஒழித்து விடு. அபூதிம சமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹே என்று பிரார்த்தனை. ஐந்தாவது, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொடு. மனசகாமமாகூதிம் என்று பிரார்த்தனை. ஆறாவது, என்னுடைய வாக்கிலே பேசுவதை உண்மையாக்கிக் கொடு. வாச்சசத்யமஹீமஹி என்று பிரார்த்தனை. அதற்கு பிறகு, எனக்கு நிறைய பசுக்கள் கால்நடை செல்வத்தை கொடு. பசூனாம் ரூபமன்னஞ்ச. அதற்கடுத்தது உணவு, அன்னம் ஜெரிப்பது, அன்னம் செழிப்பது, யசஸ் கிடைப்பது. பசூனாம் ரூபமன்னஸ்யமயிஸ்ரீஸ்வயதாம் யசஹ என்றெல்லாம் பிரார்த்தனை. அதற்கு பிறகு, என்னுடைய குலத்திலே, என்னிடம் மட்டுமில்லாமல், என் வீட்டில் மட்டுமில்லாமல், என்னுடைய குலத்தில் முழுவதிலும் லக்ஷ்மி வாசம் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை. ஸ்ரீயம் வாசயமே குலே என்று. அதற்கு பிறகு, என்னிடம் சாநித்தியம் கொண்ட லக்ஷ்மியானவள் என்னை விட்டு நீங்காமல் என்னிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை. லக்ஷ்மி மனபகாமினி என்று. அதற்கு பிறகு, எனக்கு பொன்னும் பொருளும் சேர வேண்டும், தங்கம் வேண்டும் என்று பிரார்த்தனை. யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் என்ற மந்திரத்தாலே. அதற்கு பிறகு, எனக்கு கோக்கள், தாசிகள், குதிரைகள், ஆள்கள் என்று எல்லாம் அமைய வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும் என்று பிரார்த்தனை. காவோ தாஸ்யோஷ்வானே விந்தேயம் புருஷானஹம் என்று. இப்படி 15 பிரார்த்தனைகளுக்கு பிறகு 16வதாக இருக்கிற மந்திரம், பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாயதாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணுமனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ என்பது. இதில் கடைசியாக பிரார்த்திப்பது என்ன? த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ. லக்ஷ்மியே, உன் திருவடி தாமரையை என்மேல் இருக்க பண்ணு என்பது. இதை பார்த்தால், அவளுடைய அடி சேர்வது என்பது மற்றெல்லா வேண்டுகோள்களுக்கும் மேலாகவும், இதற்கு மேல் எதுவும் கேட்காதபடி கடைசி வேண்டுகோளாகவும், மற்ற பிரார்த்தனைகள் போல விரும்பி விரும்பி கேட்கிற ஒன்றாகவும் இருக்கிறது. மற்ற பிரார்த்தனைகளின் போது இல்லாமல் இந்த அடிசேரும் பிரார்த்தனையில் மட்டும் விஷ்ணு மனோனுகூலே என்ற சம்போதனமும் இருக்கிறது. விஷ்ணு தேவனுடைய மனசுக்கு அனுகூலமான தாமரையாளே,
உன் அடித்தாமரையை என் மீது இருக்க பண்ணு என்று முடிவான வேண்டுகோளாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் பகவானுடைய சாமீபியம் பெறுவதற்காக லக்ஷ்மியினுடைய அடி சேர்கிறோம் என்பது ஸ்ரீசூக்த மந்திரத்திலேயும் காணப்படும் விஷயம். அதைத்தான் இங்கு மும்மணி கோவையிலே தன் அடி சேர்ந்த தமருனை அணுக என்கிறார். நாலிலே ஒன்று ஆச்சு. இரண்டாவது ஸ்ரீ ஸ்துதியிலே ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேஹி பிஸ்துயம் தாமேவ மனிதரகதி ஸ்தோது மாசம் சமாஹ சித்தாரம்ப சகல புவன பிரார்த்தனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஶ்ரேயசே கஸ்ய ந ஸ்யாத். லக்ஷ்மியே, தேகிகளான எங்களாலே துதிக்கப்படுகிற நீ எங்களுக்கும் ஸ்தோதவ்யத்வத்தை, அதாவது பிறரால் துதிக்கத்தன்மையை கொடுக்கிறாய். நான் உன்னை துதிப்பதன் பலனாக பிறர் என்னை துதிக்கும்படி ஆகிறது. இப்போது அப்படிப்பட்ட உன்னையே அனிதரகதியாக நான் துதிக்க விரும்புகிறேன். என் முயற்சி கைகூடும். சித்தாரம்பனாக நான் ஆவேன். உலகம் முழுதும் என்னை கொண்டாடும். சகல புவன ஸ்லாகனியோ பவேயம். ஏனென்றால் உன் திருவடிகளுக்கு தொண்டு புரிய விழைந்தால் யாருக்குத்தான் நலம் உண்டாகாது? இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிவது என்ன? சேவா மட்டுமல்ல, தவ சரணயோகோ சேவா அபேக்ஷா, வேறு ரதிமதி திருத்தியாதிகளை அபேட்சிக்காமல், பசுபுத்திராதிகளை அபேட்சிக்காமல், சேவையையே அபேட்சித்தால் தவ சரணயோகோ சேவா அபேக்ஷா, அந்த அபேட்சையே நமக்கு சித்தி கொடுத்துவிடும், சேவை சித்தி தரும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? என்ன சித்தி தரும்? தாயாரின் அடி சேர்ந்தால் முயற்சியிலே சித்தியும் உலகத்தாரினுடைய பாராட்டும் உள்பட ஸ்ரேயஸ் உண்டாகும் என்பது. இந்த ஸ்ரேயஸிலே பகவத் சாமீபியம் என்பது கூட அடங்கும் என்கிறது மும்மணி கோவை வரி. தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்று நாளிலே இரண்டாச்சு. மூன்றாவது சரணாகதி பிரயோகத்திலே நாம் பகவானிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ளுகிறோம். அப்போது என்ன வாக்கியம் சொல்ல வேண்டும்? மம மாதுஷ்ரிய பாத பத்மயோ அங்க பஞ்சக சம்பன்னம் ஆத்மரக்ஷா பர சமர்ப்பணம் கரோமி என்ன வேண்டும்? தாயாரான ஸ்ரீதேவியினுடைய திருவடி தாமரைகளை சேர்தல் வேண்டும். பகவத அபிகந்தவ்யதாஹ சித்தியர்த்தம் என்று கூட சொல்ல வேண்டும். பகவானை அணுகுவதற்காக தாயாரின் அடியை சேர்தல் வேண்டும். அவன் அணுகக்கூடியவனாக ஆவதற்கு
என்று வெளிப்படையாக உத்தேசத்தை சொல்லி தாயாரின் அடியை சேர வேண்டும். இந்த பிரயோகத்திலே அதிஸ்பஷ்டமாக இருக்கிறது, தன் அடி சேர்ந்த தமர் உனை, அதாவது தெய்வநாயகனை அணுக என்ற வரியினுடைய அர்த்தம். தன்னுடைய திருவடியை சேர்ந்த தமர்கள் பகவானை அணுக வேண்டும் என்பதற்காகவே தாயார் இருக்கிறாள். நாலிலே மூணாச்சு. நாலாவது ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே சுரபித நிகமாந்தம் பிரக்ரியம் பாதயுக்மம் என்று இந்திரையினுடைய தாமரை தளம் போன்ற அடியினையை வணங்குவேனாக. அங்கே நிகமாந்தம் கமழ்கிறது என்கிறார். நிகமாந்தம் இருக்கும் இடத்திலெல்லாம் பகவத் சாநித்தியம் ஏற்பட்டு விடும் என்கிறது பிரமாணம். மேலும் இந்த திருவடியே பகவானுடைய மார்பிலே இருக்கிறது. அந்த மார்பிலே இருக்கும் இன்னொரு வஸ்து வைஜயந்தி என்கிற மாலை. அந்த வைஜயந்தி மாலைக்கே கூட ஒரு புது கருக்கு, ஒரு நவத்துவம் தரும் அளவுக்கு தன்மை ஏற்படுத்துகிறதாம் இவளுடைய திருவடி. இதை சொல்கிறது ஸ்லோகத்தினுடைய பின்பாதி. அப்படியானால் பகவானுக்கும் நம் மீது தன்மை ஏற்படுத்தாதோ? எனவே தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்பது வாஸ்தவமான ஸ்தல சந்நிவேசத்தாலும் திருவடி பண்ணுகிற காரிய விசேஷத்தாலும் சரியாகிறது. தாயார் அடி சேர்வது பெருமாளை அணுகுவதிலே பரியவசிக்கிறது. இவ்வாறாக நாலு கிரந்தங்களிலே நாலு விதமாக தாயார் திருவடியினுடைய மகிமை, முக்கியமாக அதற்கு பகவானை அணுக வைக்கும் திறமை இருப்பதை ஆச்சாரியர்கள் அறிவிக்கிற விதத்தை அனுபவித்தோம். இந்த தாயாரின் திருவடி சேர்வது பற்றி இன்னும் மூன்றே மூன்று வித ரசானுபவம் பண்ணிவிட்டு இன்றைய உபன்யாசத்தை முடித்துக் கொள்ளலாம். இந்த மூன்றும் ஸ்தோத்திர ரத்னத்திலும் ரத்னகோஷ ஸ்தோத்திரத்திலும் இருப்பவை ஆதலால் ரத்னமான வார்த்தையாக இருக்கும். முதலாவது வேடிக்கைக்காக பெருமாள் கட்சி, தாயார் கட்சி என்று இரண்டாக பிரித்தால் நாமெல்லாம் தாயார் கட்சியாம். பட்டர் சொல்கிறார், மாதர் லக்ஷ்மி யதைவ மைதில ஜனஹ தேனாத் ஸ்வதாஸ்யைகரசானுபாவசுபதைஹி ஹரிம் பஷ்யேம ப்ரதியாமயாமச பரிசாரான் ப்ரஹ்ருஷ்யேமச. இந்த ஸ்லோகத்திலே தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்ற வரிக்கு புதிதாக இன்னொரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. நாம் பகவானை அணுக வேண்டும் என்பதற்காக தாயாரின் அடி சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை விட, தாயாரின் அடி சேர்ந்தவர்கள் என்ற மனோபாவத்துடன் பெருமாளை அணுகுபவர்கள் என்று சொல்லிக் கொள்வது நல்லதான்.
யதைவ மைதில ஜனஹ என்று திருஷ்டாந்தம் காட்டுகிறார். மிதிலையிலே உள்ளவர்களுக்கு முதலிலே சீதைதான் பழக்கம், சீதையிடம்தான் பக்தி, அவள் மூலமாகத்தான் ராமன் பழக்கம். நம்மாத்து மாப்பிள்ளை, நம்மூர் மாப்பிள்ளை சீதாபதி, ஜானகி ரமணன், மைதிலி வல்லபன் என்கிற ரீதியில்தான் ராமனை அணுகுவார்கள் மிதிலை நகரத்து மக்கள். அதுபோல நாமும் ரங்கநாயகி தாயாரினுடைய பரிஜனங்கள். தேனாத்வநாதேவயம் அந்த வழியாலே, இந்த இடத்திலே அத்வனா வழியாலே என்பதற்கு இரண்டு கருத்துக்களை ரசிக்க வேண்டும். நமது உறவு முறைகளிலே அப்பா வழி உறவு, அம்மா வழி உறவு, மனைவி வழி உறவு, கணவன் வழி உறவு என்றெல்லாம் பிரித்து பேசுகிறோமே, பெருமாள் நமக்கு பல வழி உறவாயிற்றே, அதில் தாயார் வழி உறவை நாம் முக்கியமாக கொள்ளுவோம் என்பது அத்வனா என்பதன் ஒரு கருத்து. இன்னொன்று, இங்கிருந்து ஸ்ரீரங்கம் போக வேண்டுமானால் மதுராந்தகம் வழியாக போகவும் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் கதையிலே சொல்வது போல, பெருமாளிடம் நாம் அணுகுவதற்கு தாயாரின் திருவடி வழியாக போகவும், ஹிருதயத்தின் மேலே இருக்கும் லக்ஷ்மி பாதம் வழியாகத்தான் அவருடைய ஹிருதயத்தின் உள்ளே இடம் பிடிக்க முடியும் என்று சொல்வது அத்வனா என்பதன் இரண்டாவது கருத்து. இந்த விதமாக தெய்வநாயகனை அணுகிய பின்னர் கூட தாயாரின் அடியவர் என்ற எண்ணமே தலை தூக்கி நிற்குமாம் பட்டருக்கு. லக்ஷ்மி தாஸ்யம் மட்டுமே ரசானுபவமாக ஓங்கி நிற்கும். இங்கே ஸ்ரீரங்கம் கோவிலானாலும் சரி, பிற்பாடு பரலோகத்திலானாலும் சரி, நாம் தாயாரின் அடியாட்கள் பணியாட்கள் என்று சொல்லிக் கொள்வதே பிடிக்கும். பெருமாளிடம் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது கூட பவதி சம்பந்த திருஷ்டியா ஹரின், தாயாரின் அடியவனான அடியேன், எங்கள் தாயாரின் மணாளனான தேவரீரை அணுகி குற்றேவல் பண்ணி மகிழ்கிறேன் என்கிற ரீதியிலே பகவத் அனுபவம் நடக்கும் எங்களுக்கு. தன் அடி சேர்ந்த தமராவதுதான் பிரதானம், அதன் காரணமாக பகவானை அணுகுவது ஆனுஷங்கிகம். தமர் என்ற பதத்தை கவனிக்க வேணும், தம்மை சேர்ந்தவர் என்று அர்த்தம், அதாவது லக்ஷ்மியை சேர்ந்தவர். மைதில ஜனம் போலே பிராட்டியினுடைய பரிஜனங்கள் நாம் எல்லாரும், அவளுக்கு பிடித்த பணிவிடைகள் பண்ணி மகிழ்பவர்கள். பெருமாள் திருவடியிலும் நாம் குற்றேவல் பண்ணுவது ஏனென்றால் அது அவளுக்கு பிடிக்கும் என்பதாலே. அவர் நமக்கு எப்படி நெருக்கம் என்றால், அவர் ஸ்ரீயஸ்பதி, அவர் லக்ஷ்மிகாந்தர், அவர் ரமாதயித ரங்கபூரமணர், அவர் கமலாகாந்தர் என்பதாலே நம் வீட்டு மாப்பிள்ளைகளை விழுந்து விழுந்து உபசரிப்பது போல நாமெல்லாம் பகவானை அணுகி பரிசாரங்களை பண்ணி மகிழ்கிறோம். சம்பந்த திருஷ்டியா ஹரிம் பஷ்யேம என்கிறார். நாங்கள் பகவானை பார்க்கும்போது தாயாரின் சம்பந்தத்தை கருத்தில் கொண்டு பார்க்கிறோம். இவர் பிராட்டியை வக்ஷத்திலே கொண்டவர், இவர் பிராட்டியை மடியிலே இருத்தியவர், இவர் பிராட்டிக்காக சமுத்திர மதனம் பண்ணினவர், இவர் பிராட்டிக்காக சேதுபந்தம் கட்டி ராவணவதம் பண்ணினவர் என்றெல்லாம் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு அவரை அணுகுவோம். ஏனென்றால் நாம் பிராட்டிக்கு தமர், அவளாலே ஸ்வகீயர் என்று கருதப்படுகிற அந்தப்புற பரிஜனங்கள் நாம். இந்த கருத்து முக்கியம். தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக என்ற வரியிலே
நாம் கடைசியாக சொல்ல வந்த மூணு கருத்துகளிலே ஒன்று முடிந்தது. இரண்டாவது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ருஷாநிரஸ்தோபிசிஷுஸ்தனந்தய நஜாது மாதுஷ்சரணௌ ஜிஹாசதி என்கிற திருஷ்டாந்தம். நாம் தாயாருக்கு பச்சிளம் குழந்தைகள் போலே, தாய்ப்பால் உண்ணும் குழந்தை தாயாரின் அடியை விடுமோ? சில சமயங்களில் கோபித்துக் கொண்டு அன்னையானவள் குழந்தையை ஒதுக்கினாலும் கூட அந்த குழந்தை அவளுடைய காலிலே அல்லவா வளைய வரும். ஒரு நாளும் அவள் காலை விட்டு விலகாதே, விலகவும் முடியாதே. தாய்க்கும் ஷேய்க்கும் உள்ள பிணைப்பு அப்படிப்பட்டது என்பது உலகத்திலே காண்கிறோமே. ஜெகன்மாதாவான தாய்க்கும் அவளது குழந்தைகளான நமக்கும் இதே பிணைப்பு இருப்பதாலே நம் ஜீவனமும் உஜ்ஜீவனமும் மாதாவினுடைய வசத்திலே இருப்பதாலே அவள் அடி சேர்ந்த தமராகிறோம் என்கிறார் ஆளவந்தார். மூன்றாவதாக ஒன்று யத்வான்மே புஜபலம் தவ பாத பத்ம லாபே த்வமேவ சரணம் விதித கிருதாசி என்கிற ஸ்ரீகுண ரத்ன கோஷத்து ஸ்லோகம். இதனுடைய கருத்து இதோ, பகவானை அணுக வேண்டும் என்றால் அதற்கு முன்படியாக தாயாரின் அடி சேர வேண்டும், சரி. ஆனால் தாயாரின் அடி சேர வேண்டுமென்றால் அதற்கு முன்படியாக என்ன பிரயத்தனங்கள் பண்ண வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் தருகிறார், தவ பாத பத்மலாபே த்வமேவ சரணம். தாயாரே, உன் அடி சேர்வதற்கு நீயே வழி. எனக்கு புஜ பலம் கிடையாது, தோல் வலிமை கிடையாது, என் சக்தி சாமர்த்தியத்தாலே உன் திருவடியை நான் சேர முடியாது. அகிஞ்சனன் நான், கையாலாகாதவன். அப்படியானால் தவ பாத பத்ம லாபம் என்கிற பெரிய லாபம் எப்படி எனக்கு ஏற்படும்? த்வமேவ சரணம், தாயாரே புகழ், தாயாரே அடைக்கலம். ஏன் இது? பகவானை அணுக மட்டும் நேரடியாக இந்த ஆகிஞ்சன்யம் கையாலாகாத் தன்மை வழிவகுக்காதோ? அதற்கு ஒரு படியாக தாயாரின் அடியை பிடிப்பானே. தாயாரின் அடியை பிடிப்பதற்கு மட்டும் திறமையின்மையை காரணம் காட்டி அவளே சரணம் என்பானேன்? இதற்கு விடை சொல்கிறார், விதித கிருதாசி, விதிப்படி இந்த ஏற்பாடு. இங்கு விதி என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பொருந்தும். ஒன்று இறைவன் வகுத்த நியதி, இன்னொன்று சாஸ்திரம் விதித்த கட்டளை. இரண்டுமே இப்படித்தான் அமைந்திருக்கின்றன. முதலில் தாயாரின் சரணம் நமக்கு சரணம். சிறிய வார்த்தை வித்தியாசத்தை கவனிக்கலாம். சரணம் என்றால் திருவடி, சரணம் என்றால் அடைக்கலம். இந்த இரு வார்த்தைகளிலே ஆழ்வார்களும் விளையாடியது உண்டு. அது பிறகு பாதாபேத்வம் சரணம், உன் சரணம் கிடைப்பதற்கு நீயே சரணம். ஏன்? அப்படித்தான் விதி. எந்த விதி? இறை நியதி என்கிற விதியும் சாஸ்திர கட்டளை என்கிற விதியும். சாஸ்திரம் என்ன விதித்தது? பெருமாளை அணுகுவதற்கு முன் தாயாரின் திருவடி சேரவும் என்று விதித்தது. நாம் இந்த விதியை மீறலாமோ? கூடாது. இந்த விதிப்படி தாயாரின் பத பத்ம லாபம் பெற்று பிறகு பெருமாளை அணுகுவோம். தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக என்பதிலே சாஸ்திர விதியும் கூட உட்கருத்தாக அமைந்தது. இதுவரை இந்த மும்மணிக்கோவை வரிக்கு இன்று பார்த்த
அனைத்து கருத்துகளை இவ்வாறு சுருக்கலாம். ஒன்று, வேறு பலன்களை நாடி தாயாரின் அடியை சேர்ந்தாலும் அவள் படிப்படியாக மற்றைனம் காமங்களை மாற்றி பகவானிடம் அணுகும்படி பண்ணுவாள். இரண்டு, அவள் விஷ்ணு மனோனுகூலை எனப்படுபவளாதலால் அவள் அடி சேர்ந்தால் அவனை அணுகுதல் எளிது. மூன்றாவது, அவள் மற்ற பலன்களை குழந்தைகளுக்கு மிட்டாயாசை காட்டுவது போல காட்டி பாமரர்களையெல்லாம் ஈர்த்து கவர்ந்து ரதிமதி சரஸ்வதி திருதி ஆதிகளை தந்து பிறகு தன் வழிக்கு கொண்டு வந்து பெருமாள் அணுக வைப்பவள். நாலாவது, பதினாறு பிரார்த்தனைகளை பண்ணுகிற ஸ்ரீ சூக்த மந்திரங்களிலே கடைசியாக சொல்வது தாயாரின் அடி சேர்வது என்பதையே பலனாகக் கோருவது என்பது. ஐந்தாவது, தாயாரின் அடிக்கு தொண்டு புரியும் விருப்பத்தாலே நமக்கு எத்தனையோ ஸ்ரேயஸ்ஸுகள் கிடைக்கும். அந்த ஸ்ரேயஸ்ஸுகளிலே முக்கியமானது பகவானை அணுக முடிகிறது என்பது. ஆறாவது, தாயாரின் அடி சேர்ந்த பிற்பாடுதான் பகவானை அணுகலாம் என்கிறது பிரபத்தி பிரயோகம். ஏழாவது, தாயார் அடி சேர்வது என்பதற்கும் பெருமாளை அணுகுவது என்பதற்கும் அதிக வித்தியாசமில்லை. தாயார் இருக்கும் இடம், தாயார் அடியும் பெருமாளின் இதயமும் ஒன்றுதான், ஒரே இடத்தில்தான் இருக்கின்றன. எட்டாவது, நாம் தாயாருக்கு தமர், ஸ்வகீயர், தம்மவர். அவள் வழியாகத்தான் நாம் பெருமாளை அணுகுவோம். ஒன்பதாவது, நாம் தாயாருக்கு குழந்தைகள். அவள் அடி சேர்வதை நம்மாலே விட முடியாது. பத்தாவது, விதிப்படி பார்த்தால் இதுதான் கிரமம். தாயார் அடி சேர்ந்து பகவானை அணுக வேண்டும் என்பதுதான் பௌர்வாபர்ய கிரமம். முதலில் தாயார் அடி சேர்தல், அதற்கு பிறகுதான் பகவானை அணுகுதல். இவ்வாறாக தன் அடி சேர்ந்த தமருனை அணுக என்பதில் உள்ள சூக்ஷ்மார்த்தங்கள் பலவற்றை ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் இந்த பாசுரத்தினுடைய கடைசி வரிக்கு நகர்கிறோம். நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பது அடுத்த வாரத்து விஷயம். சீரார்த்தூப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.